ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலங்கா சமையல் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கொள்ளணும். இஞ்சி பூண்டை நசிச்சு வச்சுக்கொள்ளணும். 7 பச்சை மிளகாய் எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நாங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஒரு அரை மணித்தியாலம் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறத என்னத்துக்குண்டா, குயிக்காக ரைஸ் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிரும். லாஸ்ட் வந்து ஒரு 1/2 hour நாங்கள் ஊற வைக்கணும். அப்போ எங்களுக்கு ரைஸ் வந்து நல்ல கொஞ்சம் லாங் லாங்காக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கோழி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து அதை வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பிரியாணி அது ரெடி ஆகினதும் அந்த பீஸ் வந்து எங்களுக்கு சின்னதாக கிடச்சிடும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சது, புதினா கட் பண்ணி வச்சது, கொஞ்சம் கருவேப்பிலை, அது வந்து ஆப்ஷனல் தான், போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பிறகு வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு கொஞ்சம் சேர்த்து கொள்ளணும். கொஞ்சம் போடணும் இஞ்சி, இது நாங்கள் மிச்சத்தை வைக்கணும். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சு இந்த ஒனியன் கொஞ்சம் போடணும், வெங்காயம் கொஞ்சம் போட்டு. ஓகே வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், பிரியாணி மசாலா வந்து நான் வந்து கடையிலே தான் அந்த பேக்கெட் வாங்கினேன். அதில் வந்து எல்லாமே ஈக்கும் சரியா. நான் பிரியாணி மசாலா நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணல, இதில் கருவாப்பட்டை ஏலம் எல்லாம் இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு சேர்த்துக்கொள்ளணும். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளணும். அடுத்தது தயிர், நல்ல கட்டியான தயிர் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளணும். ஓகே 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கொள்ளணும். ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் போடணும், ஏன்னா நாட்டுக்கோழி தானே, அதோட மனம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. அடுத்து வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும், நல்லா கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டி கஷ்டமாக இருந்தால் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா அதில் இஞ்சி வெள்ளைப்பூடு கொத்தமல்லி புதினா எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நாங்கள் ஒரு 1/2 hour வைக்கணும். வச்சு தான் இனி நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி ஆகணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்ப்போம். இப்போது ஒரு பானை எடுத்து அதில் வந்து ஆயில் ஊற்றி கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஓகே அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரையாக பொறிஞ்சு வரும்போது இஞ்சி, இஞ்சி வெள்ளைப்பூடு டேஸ்ட் இருக்கு தானே, அதை மிக்ஸ் பண்ணணும். அதை அதோடு சேர்த்து நல்லா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணி ஆகினதுக்கு நல்லா ஃப்ரை கை விடாமல் அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்படி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு என்ன செய்யணும், நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் அதை வந்து ஒன்றொண்டொண்டாக சேர்க்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றொண்டொண்டாக சேர்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்படி சேர்த்து நாங்கள் ஊற வச்சது இப்போ பாருங்கள், நல்ல கிரேவி ஆவி போய்த்து நல்ல டிக்காக நல்லா ஊறி போய்த்து சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா ஊறி போய்த்து இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இதில் அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் கிரேவி செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி இனி மூடி வைக்கணும் கொஞ்சம் நேரம். ஓகே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆகி கொண்டிருக்குது. இப்போ மூடி வச்சிடணும். இனி இப்போ நாங்கள் ஊற வச்சுக்கிற ரைஸை, அரிசியை வந்து நாங்கள் அவிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பானையில் தண்ணி வச்சுக்கிறேன். அது கொதிச்ச பிறகு நாங்கள் வந்து ரைஸை போட்டு எடுத்துக்கொள்ளலாம்.
இந்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டிருக்குது. நல்ல இது இன்னும் திக்காகி நல்ல கிரேவி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளணும், பிரச்சனை இல்லை. நல்ல இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி அளவு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் பட்டர் சேர்க்கணும். ஓகேவா, பட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போடுங்க. எதுக்குண்டா, நாங்கள் வந்து இந்த ரைஸை வடித்து இறக்குறது தானே, அதுக்காக வேண்டி உப்பு கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக 2 ஸ்பூன் போடுறது வளமண்டா, நாங்கள் ஒரு 3 ஸ்பூன் போடணும். இப்போ கொதிச்சுக்கிட்டிருக்கிற கிரேவியை ஒருக்கா பார்ப்போம். ஓகே, நல்லா கொதிச்சு எண்ணெய் வேறையா இது வேறையா பிரிஞ்சு வந்துக்குது. இப்போ கொதிக்கிற தண்ணிக்கில் வந்து தண்ணி ரெடி ஆகிட்டு, இப்போ வந்து ஊற வச்சு இந்த ரைஸை இப்போ அந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் போடுவோம். ஓகே, போட்டு என்ன செய்யணும், கொஞ்சம் ரைஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கிண்டி விடணும். எதுக்குண்டா வந்து சம்டைம் இடைக்கில் இடைக்கில் வந்து கட்டி பிடிச்சிக்கும். ஓகேவா, அதுக்காக வேண்டி தான் நாங்கள் வந்து கொஞ்சம் ரைஸ் எல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கிளறி விடணும். இதுதான் டியர் நான் வந்து பிரியாணி செய்கிற பாத்திரம், பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து 5 கேஜிக்கு பிரியாணி செய்யலாம். நான் இன்றைக்கு 1 கேஜிக்கு தான் நான் செய்கிறேன். கிரேவி ரெடி ஆகிட்டு ரைஸும் ஹாஃப் பாயில் ஆகிட்டு, இப்போ வந்து கொஞ்சம் ரைஸை என்ன செய்யணும், அந்த சட்டியில் கொஞ்சம் அடியில் போடணும். ஓகேவா, ஓகே. இன்னும் கொஞ்சமும் போட்டுட்டு அதை என்னத்துக்கு போடுறதுண்டா, கொஞ்சம் கிரேவி ஃபஸ்ட்டுக்கு போட்டால் அது வந்து அடி பிடிச்சிடும், அதுக்காக வேண்டி ரைஸை போட்டுட்டு ரைஸை போட்டு இப்படி பரத்தி விடணும். அதுக்கு பிறகு வந்து கிரேவி, கிரேவியை வந்து போடணும், ஒரு ஹாஃப் கிரேவி போடணும். ஓகேவா, ஹாஃப் போட்டாச்சு. இப்போ ஓகே, மறுக்கா ரைஸ் இது தானே, அதை வந்து ஹாஃப் போடணும். அந்த மிச்சம் மிக்கிற ரைஸில் ஹாஃபை போட்டு மேலே நல்லா பரத்தணும். ஓகேவா, இப்போ மறுக்கா கிரேவி போடணும். இப்போ இருக்கிற கிரேவி சிக்கன் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அதில் போட்டுடணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக இனி வந்து போடணும் வந்து கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் பொறிச்சு வச்ச வெங்காயம், அதை வந்து மேலே தூவி விடணும். நல்ல நல்ல ஃப்ளேவர் ஒன்று வரும் இதெல்லாம் போட்டால். இப்படி இப்படி கொஞ்சம் தூவி கொள்ளணும். புதினா வந்து கொஞ்சம் நிறைய போட்டால் அது பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் எதுவும் இல்லை, நல்லா போடுங்க. அதுக்கு பிறகு வந்து கொத்தமல்லி, புதினா, பொறிச்சு வச்ச வெங்காயம், பாருங்கள் நிறைய வெங்காயம். ஒரு ஒன்று நான் சொல்கிறேன், வெங்காயம் வந்து நிறைய போடக்கூடாது. நிறைய பொறிச்ச வெங்காயம் போட்டால் கொஞ்சம் லேசான கசப்பு தன்மை ஒன்று வரும். அதுக்காக வேண்டி நாங்கள் வெங்காயம் வந்து ஒரு கணக்கான அளவு, கொஞ்சம் ஒரு வெங்காயம் அளவு பொறிச்சு போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெடி ஆகிட்டு, ஆனால் நான் இவ்வளோ இதுக்கும் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறேன். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுவோம். பாருங்கள், இப்படி தான் இதை வச்சுட்டு கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு ஒரு ஹெவியான சாமான் உண்டை மேலே வைக்கணும். வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை கம்மியாக குறைச்சி வச்சு அதை வந்து நாங்கள் இது செய்யணும். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆகிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துருக்குன்ட்டு. ஓகேவா, நல்ல ஆவி மணமணக்க, ஆவி பரப்பரக்க நல்ல பிரியாணி ரெடி ஆகிட்டு, இப்போ கிளறி பார்ப்போம், கிண்டி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா அவிஞ்சி இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த ஒத்த ஒத்தையாக இருக்கணும். ஓகேவா, நிறைய கிரேவி வந்து தண்ணி தன்மையாக கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.